இது வந்து வெள்ளை, வந்து வெள்ளை சங்குப்பூ. இப்போ தான் தளைஞ்சிக்கிட்டு வருது. இந்த ஏர் பியூரிஃபை செடி கீழே கூட வருது ஒன்று. ஆமாம், அதை கொண்டு போகிற இடம் நீ உனக்கு பார்த்துக்கலாம். மருதாணி அந்த இது வந்து இலங்கை கீரைன்னு சொல்லுவாங்க. ஆமாம்மா, இலங்கை ரொம்ப நல்லது. என்னமோ கீரை, அது நேம் என்னமோ நான் பார்த்துருக்கேன். கருப்பு கீரைன்னு சொல்கிறாங்க. ஆ, இலங்கை ஃபேமஸ் அந்த கீரை. இதுதான் இந்த பூ. இன்னைக்கு பூ பிடிங்கிக்கலாம்டா, பூ பிடுங்கலாம்டா. இது என்ன பூ? முல்லை. முல்லைப்பூ. முல்லைப்பூ நல்ல கொடி. அடுத்து மருதாணி. அடுத்து மருதாணி. இது வந்து இதுவும் ஒரு இந்த செடி தான், அழகு கலக்கிறது தான். இது வந்து ஆடா தடை. ஆடாதோடை. இந்த பூ பிடிங்க நடப்ப நிறைய இருக்கு. ஆடா தடை. இது எதுக்கு நல்லதுங்கம்மா? காய்ச்சலுக்கு நல்லதுடா. காசாயம் வச்சு குடிக்கணும். ஆடா தடை மருதாணி. துளசிலாம் பெருசு எடுத்துக்கோம், சின்னதெல்லாம் இருக்குதுலாம் பெருசு எடுத்துக்கோம். துளசி பெருசு எடுத்துக்கோம். இது வந்து நெல்லி. நெல்லிக்காய் ஜாதி பொறுக்கு உள்ள நெல்லிக்காயும் ஜாதி பூ. இது வந்து குறிஞ்சா கீரை. கடைக்கு போயிட்டா இருப்பா, பால் வாங்க போயிட்டா இருப்பா. இது நந்தியா வட்டம். அது வந்து ஒத்த ரோஸ். இது இப்போ இந்த இந்த இது வந்துட்டு இருக்குது இங்க கொடி. இந்த கொடிடா இப்போ ரோஸ். இது பன்னீர் ரோஸ். பன்னீர் ரோஸ். நாட் ரோஸ். இது வந்து நைட்டி. எதுங்கம்மா? நான் இந்த பூ பூத்துருக்குறது நைட்டில் மட்டும்தான் பூக்கும். குயின் வாடையாக இருக்கு. நைட் நைட்டில் வாசனையாக இருக்குமா? இங்கே நைட் குயின். இது வந்து சிகப்பு கலரில் பிச்சுப்பூ. பிச்சுப்பூ பிச்சுப்பூவே மூணு கலரில். இந்த பூ வந்து மேலே இது பூவரச மரம். இது பூவரச மரம். பூவரச மரம். இது வெள்ளை இருக்கு. நல்ல கூலிங்காக இருக்குது. இந்த இது வெள்ளை இருக்கு. வெள்ளை இருக்கு. இது வந்து இந்த விசகடி மருந்து. விசகடி மருந்து. அது அங்கே நல்லாவே இருக்குது. அங்கே இந்த என்ன செடிங்களோ விசகடிக்கு பால் வரும். அந்த பாலை வச்சா நல்லது. நல்லது. இது ஃபுல்லாக மருதாணி. இது இது என்னமோ செடி தானேங்கம்மா? அது இந்த இது பாலமரம். பாலமரம். பாலமரம்டா. இது பாலமரம். பாலமரம். இந்த குரோட்டான்ஸ்ல இது கருப்பு கலர். அது வெளுத்த கலர். இது கருப்பு கலர். இந்த பச்சை கலர் திக்கு பச்சை. இது ஒரு குரோட்டான்ஸ். ஏறி திரு ஏறி திரு. ஆடை சூப்பராக இருக்கும். இப்போ முட்டு இல்லை. ஆனால் முட்டு தான் செம்மையாக இருக்கும்ல. இது சிகப்பரளி. இது வெள்ளரளி. வெள்ளரளி. தம்பி ட்ரெஸ்லாம் விழுது. அம்மா ட்ரெஸ் தம்பி. பயங்கர க்ரீனிஷாக இருக்குங்கம்மா. பயங்கர க்ரீனிஷாக இருக்கு. மழை இருந்ததுக்கு வந்ததுக்கு அப்புறம் நல்ல செடிலாம் நல்லா வந்துடுச்சு. இது பருத்தியா? பருத்தி. சிகப்பு பருத்தி. சிகப்பு பூ பூக்கும். பூக்குமா? இந்த காய் காய்ச்சல். காய் காய்ச்சிருக்கு. இந்த அழகுக்கு தான் இதுவும். இந்த இது வந்து இல்லை பருத்தி வச்சாலே நல்லது. இது வந்து இது முள் முருங்கை கீரைடா. முள் முருங்கை. முள் முருங்கை. அதுக்குள்ள இன்னொரு பாதாமா? பாதாம் மரம். இந்த பேர் இது ஒரு குரோட்டான்ஸ் மாதிரி. இது நொச்சி தலைஞ்சிக்கிட்டு இருக்குது. பெருசு அங்கே இருக்கு பார்க்குற. இது வந்து இதுலேயும் ரணக்கல்லி இருக்குது. இது இருக்குது. ரோஸ் பருத்தி இருக்கு. ரோஸ் கலர். டிசம்பர். இது ரோஸ் கலர். டிசம்பரா? டிசம்பர் மாதம் பூக்க ஆரம்பிச்சிடும். இங்கே பாருங்க துளசி. துளசிரா. இது ஃபுல்லாக நார்மல் துளசி. இது குளப்பூ. கூளப்பூ. சிறு குளப்பூ. இது அவ்வளோ நல்லது. குளப்பூ. இதுவும் ஏர் பியூரிஃபையர். இந்த பொங்கலுக்குலாம் வீட்டு வாசலில் வச்சா இது நாளைக்கு தம்பி ரொம்ப நல்லது. இது முடக்கத்தானா? இதான் நிறைய பேத்துக்கு முடக்கத்தான் எல்லாம் எப்படி இருக்குன்னு தெரியல. தொட்டாச்சு நீங்க. தொட்டாச்சு நீங்க. உங்களுக்கு இது பண்றதுக்குள்ள சுருக்குறதுக்குள்ள எடுத்துட்டியா?
இது ரணகள்ளி. அப்புறம் ரணகள்ளி தக்காளி செடி. தக்காளி செடி ஒரு குரோட்டன் செடி தான். நேம் தெரியல. கீழநெல்லி. கீழநெல்லி இது. கீழநெல்லி இந்த குப்பை மீனி எடு. குப்பை மீனி இந்த குப்பை மீனி. குப்பை மீனி எங்கம்மா? இது குப்பை மீனி. கருவேப்பிலை எடு. கருவேப்பிலை. சப்போட்டா எடு. சப்போட்டா. நொச்சி பூ பூத்துருக்குது. நல்லா அடர்த்தியா இருக்கு செடியெல்லாம். பயங்கர அடர்த்தியா இருக்குது. உள்ள பூ நொச்சி கொசுக்கு நல்லது. தலைவலி தலை இதெல்லாம் நல்லது. சளிக்கு தலையில் நீர் கோத்துருந்தா நல்லது. ஒரு பருத்தி ஒன்று பூ பூத்துருக்கா. இந்த ஒன்று தான் இருக்கு பருத்தி. அப்புறம் மருதாணி நிறையா இருக்கு. இந்த வரவே பயமா இருக்கு. செப்பல் போட்டிருக்கேன். இந்த ரொம்ப நிறையா இருக்கு. கொசு நிறையா இருக்கு. இந்த பருத்தி பூ ஓடிடுறா. வாவ் அழகா இருக்கு கலரு. பருத்தி பூ ஓடிடுறா. அப்போ நிறையா பூத்துருக்கு. அழகா இருக்குங்கம்மா. அங்கே நிறைய ரோஸ் மாதிரி இருக்கு. அழகா இருக்கு. இல்லை இங்கே இங்கே வச்சுருக்கேன் பாரு. பரண்டா இருக்கு. வேற ரோஸ் மாதிரி இருக்கு. அழகா இருக்கு. இங்கே வரல எப்படி இருக்குண்ணே? இதுவும் நம்ம ஒரு காட்டுக்குள்ளே இருக்க மாதிரி இருக்கும். ஏங்கம்மா செம்மையா இருக்குது. செம்மையா இருக்குல்ல. இந்த இடத்துக்கு வந்தேன். அந்த பையன் ஜேம்ஸ் சொல்லணும். அக்கா இங்கே வர துளசி பாரு எவ்வளோ முளைச்சிருக்கணும். துளசி இங்கே அசால்ட்டாக கிடைக்குது. அங்கே நம்மளுக்கு கிடைக்க மாட்டேது. காசு கொடுத்தா தான் கிடைக்குது. கிடைக்குது. முருங்கை மரம். முருங்கை தலையோடு இடம் இங்கே இருக்கு. தலையோடு இருக்குது. ஏகப்பட்ட முருங்கை மரம் இருக்குது.